இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக நம்பப்படும் தி சர்ச் ஆஃப் தி நேட்டிவிட்டி தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசுவின் உருவச்சிலை காண்போரை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது. காசாவின் உடைந்த கட்டிட இடிபாடுகளுக்கு நடுவே பாலஸ்தீன் கொடி போர்த்தப்பட்ட நிலையில் குழந்தை இயேசு இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ள லுத்ரன் தேவாலய பாதிரியார் முன்தர் இஷாக், இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து உலகில் அவதரித்தால் அவர் பாலஸ்தீன் மக்களை ஆதரிக்கும் வகையில் காசாவின் இடிபாடுகளில் தான் பிறந்திருப்பார் என தெரிவித்தார். அவரது உணர்வு பூர்வமான பேச்சு கண்ணீரை வரவழைக்கும் வகையில் அமைந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நம்பப்படும் பெத்லகேமில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கொண்டாட்டங்கள் களை கட்டுவது வழக்கம். கண்கவர் வான வேடிக்கைகள், வண்ண தோரணங்கள், ஒளிரும் கிறிஸ்துமஸ் மரங்கள் என விழாக்கோலம் பூண்டிருக்கும் பெத்லகேம் நகரம். உலகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இங்கு வந்து குவிவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள துயரத்தை சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தில் பங்கேற்கும் வகையில் அனைத்து கொண்டாட்டங்களையும் ரத்து செய்துவிட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்த கிறிஸ்தவ திருச்சபைகள் முடிவு செய்துள்ளன. அங்குள்ள பிரபல சொகுசு தங்கும் விடுதிகள் மூடப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே தேதியில் விடுதி முழுவதும் நிரம்பி வழிந்ததாகவும் தற்போது காலியாக உள்ளதாகவும் உரிமையாளர் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார். இதனையொட்டியே இயேசு கிறிஸ்து பிறந்த தேவாலயமான சர்ச் ஆஃப் தி நேட்டிவிட்டி மனிதநேயத்தை வலியுறுத்தும் வகையில் காசா குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் குழந்தை இயேசு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது.